அக்டோபர் 6th ஒய்ஃபோட பர்த்டே, படம் ரிலீஸ் ஆன நாள், ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு டெடிகேட் பண்ண கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு, உங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்த மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷம். கேள்வி இருந்துச்சு, நீங்களும் மனம் மாதிரியே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீ தான் சொல்லணுமா அப்படின்னு சொன்னேன், கிட்டத்தட்ட அப்படின்னு சொன்னாங்க. அது போதும் அப்படின்னு, பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் லைஃப் இல்லைன்னு யுவராஜ் சொன்னார். பட் அது நம்ம ட்ரை பண்ணுறோம்ல, அதுதான் லைஃப், அதுதான் இந்த படத்துன்னு சொல்லுது. ஸோ அந்த ஒரு கேரக்டர், என்னோடய கேரக்டர் மட்டும் இல்லை, என்னோடய கேரக்டரை நான் வாழ்ந்துகிட்டு இருக்க போது கூட, தியேட்டரில் போய் பார்க்க போது கூட, மித்த எல்லா கேரக்டரோடையும் நானும் ரிலேட் ஆனேன். அதுதான் வந்து பவர் ஆஃப் கேரக்டரைசேஷன் அண்ட் பவர் ஆஃப் ஸ்கிரிப்ட். அண்ட் தேங்க்யூ, ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அஃப்கோர்ஸ் யுவராஜுக்கு. இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிரபு சார் அண்ட் தங்கா சார், ஐ திங்க் அவங்க தான் மெயின் க்ரியேட்டிவ் ஹெட்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் த பொட்டென்ஷியல் டீம். நாங்கள் இது வந்து ஒரு நல்ல படம், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லி நீங்களாம் பார்த்து, அதுவும் இன்றைக்கி வந்து 10th நாள், நீங்களாம் பார்த்து 3rd அன்னைக்கு பார்த்தீங்க, இன்றைக்கி 10th நாள் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த அளவுக்கு இது வந்து உள்வாங்கி இது வந்து இதை பற்றி இப்படி பேசுகிறீங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஒரு ஆடியன்ஸாக வந்து எனக்கு ஒரு படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆனால் நல்லாயிருக்கும், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் என்டர்டெயின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். ஒரு ஒரு படமும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு பாதிப்பு இருந்துச்சு. கதை கேட்டபோது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பார்க்கும்போதும் இருந்துச்சு. இது இது வரைக்கும் அந்த மாதிரி படம் பண்ணலையே, இது எப்படி எப்படி அமைஞ்சிச்சின்னு சடனாக யோசித்து பார்க்கும்போது புரியல. சரி, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், அது கரெக்டாக வந்து அமைஞ்சிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. பட் எந்த படம் எடுத்தாலும் அதுக்கான முயற்சியும் ஏன்னோ லைக் அது அதுக்கு 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 பாடுபடுறது எல்லாமே ஒன்று தான். சில விஷயங்கள் கரெக்டாக போய் சேரும், சில விஷயங்கள் கரெக்டாக அமைஞ்சு போய் சேரும். அந்த விதத்தில் இருக்கப்பட்ட ஒரு படம், அதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ பட் அதான் லைக் படம் ஓகே, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தாண்டி, இப்போ விதா சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எடுத்து எடுத்து இந்த விஷயம் அந்த விஷயம்னு சொல்லி அதை பற்றி நீங்கள் பேசி எங்களுக்கு வந்து ஒரு உலர் ஒரு இன்பத்தை கொடுக்குறீங்களா, அதுதான் அது அதுதான் வந்து இந்த இந்த படம் பண்ணியிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதையோ எதையோ பண்ணும் நல்லது பண்ணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கப்போது ஏதோ ஒரு புதுசாக வேறு ஒரு விஷயத்தை சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த படம் கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கு நன்றி. இன்றைக்கி இவங்கெல்லாம் பேச பேச அங்கே உட்காந்துக்கிட்டு வேறு எதுவும் யோசிச்சிருந்தேன் பேசணுன்னு. சரி, இது இது நல்லா இருக்குல்ல, இதை பற்றி பேசலாம் அதை பற்றி பேசலாம்னு என்னோடய பேச்சு அங்கேயே முடிச்சிட்டேன். அதனால் இங்கே வந்து என்ன பேசுறேன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். இது இதுதான் வந்து யுவராஜ் சொன்னார், ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு. பட் என்னோடய தாத்தா அப்பா இப்போ என்னோடய ஃபேன்ஸுன்னு சொல்லி இவங்க வந்து ஃபேன்ஸ் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். நான் அவங்ககிட்டே சொல்லுவேன், ஃபேன்ஸ் ஃபேன்ஸுன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சேன்னு. எல்லா ஃபேமிலியாட்டும் இருப்பாங்க, அவங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த ஊர் போனாலும், நாகர்கோவிலோ எந்த கோயம்புத்தூர் எங்கே போனாலும் ஒருத்தவங்களோட வீட்டில் இருப்போனா தாத்தாவோட ஃபோட்டோ இருக்கும், அவங்களோட ஃபேமிலி மெம்பராட்டும் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த இந்த படங்கள் வந்து அங்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு, அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் என்கிட்ட வந்து இது இன்றைக்கி தேங்க்ஸ் மீட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ரீசெண்டாக ஒரு டிவி சேனல் லைவ் இது ஷோக்கு போயிருந்தபோது கேட்டாங்க, தேங்க்ஸ் யார்கிட்ட சொல்லுவீங்க, சாரி யார்கிட்ட சொல்லுவீங்கன்னு. தேங்க்ஸ் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் சாரி வந்து யார்கிட்ட சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நம்மளோட சினிமாவை வந்து பார்க்குறாங்கல்ல, சில நேரத்தில் நம்மளை தாண்டி சில விஷயங்கள் வந்து சரியாக போய் சேராமல் அந்த படம் வந்து சரியாக வராமல் போகும். ஸோ அவங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி இங்கே அன்றைக்கி சாரி சொன்னதால தான் இன்றைக்கி இங்கே நிற்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷம், தேங்க்ஸ். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.